இன்றைக்கி நம்ம ஹல்கோவா அப்படின்ற ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். இது பெட்டி கடைகள்லாம் வந்து பால்கோவா சொல்லிட்டு விற்பாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது வாங்க பார்க்கலாம். 2 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் கீ. ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கீ இல்லைன்னா அதுக்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட் செய்யும்போது எப்பயுமே வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து அடிபிடிக்காமல் நல்லா வரும். கீ நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. நொர நொரப்பாக அரைச்சிங்கன்னா ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா இருக்காதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்க லிக்விட் மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ண நல்லா கட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வரும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், முன்ன விட இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ண சுகரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பொட்டுக்கடலை மாவு கூட இந்த சர்க்கரை பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இது மிக்ஸ் ஆகிற சமயத்தில் ஒரு பிளேட்லேயோ இல்லைன்னா வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்கும் இல்லைங்க, அதில் வந்து கொஞ்சம் கீயை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெசிபியை இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் போட்டுட்டேங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வெளியிலையும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரீஸரில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வைங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து கட்டியாக ஆகும். நல்லா சீக்கிரமாக கட் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும் நம்மளுக்கு. நான் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக கட் ஆகுதுன்னு. இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பாகவும் கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப் கூட கட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து ஸ்கொயர் ஷேப் தாங்க கட் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ அழகாக ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம்.